எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? வெல்கம் பேக் டு இது. நம்ம என்ன பார்க்க போறோம் என்னவென்றால், ஐயோ ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடாமல் பார்த்தீங்களா? அது யாருமே கிடையாது. மொபைலு ஒரு 1 மந்த்தாக உடஞ்சிட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஓசி மாறியாச்சு. சிஓசிக்கு மாறியாச்சு அப்படின்னா 2 GB ரேம்னால மொபைல் ரொம்ப லாக் ஆகுது. அதாவது படாபடா ப்ரோ பிளேரி தமிழ்நாடு கூட சொல்லலாம். அதாவது சிஓசியா, சிஓசினா என்னடா அப்படின்னு கேட்கல. சிஓசினா வரணும் கிடையாது, கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அந்த கேமுக்கு மாறினால இப்போ யாருமே விளாட்றது இல்லையா? எல்லாம் ஃப்ரீ ஃபயர் போயிட்டீங்க. ஃப்ரீ ஃபயரு வீடியோ போட்டால் மொபைல் வெட்டுது, வெட்டுதுன்னா ரொம்ப லேக் ஆகுது. அதனால நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸுக்கு மரியாது. சரி, எப்போ நம்ம நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு உங்கள் சாய் கேமிங். இந்த நம்ம பார்க்க போகிறோம் என்னவென்றால், அதாவது டொனேட்டு கொடுத்து என் சொத்தெல்லாம் அழிக்க வேண்டியதாகிடுச்சு. வார் டொனேட்டு உங்களுக்கு தெரியும், சிஓசி யாராவது விளாண்டுக்கலாம் அவங்களுக்குலாம் தெரியும். வார் ரெண்டு கொடுத்தே காசெல்லாம் அழிக்க வேண்டியா இருக்குது, என்ன பண்ணுறது? அப்புறம் என்னாச்சுன்னா வாழ்க்கையா அது இது லொட்டு லஸ்க்கு கண்டது கடையெல்லாம் போன வேண்டியதான். கண்டு ரெண்டு கிடைக்க மாட்டேது, கண்டு ரெண்டு கிடச்சா தானே போடலாம் வீடியோவே. வீடியோ போடுறதுக்கு முடிய மாட்டேது. அதுவும் இல்லாமல் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், அது ஒரு வேலை. அதெல்லாம் அந்த வேலை செஞ்சதுனால வீடியோ போட முடியல, அங்கே வேறு சத்தமாக இருக்குது. அதனால் ஒரு மூளைக்குள்ள உட்காந்து ஸ்பீச் கொடுத்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது, தலையெழுத்து காலி அறக்கணாங்கிறதுக்கிட்டு கொரோனா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பாதிப்பாகவும் இருக்கிறது. சரி, என்ன பண்ணுறதையா? அப்புறம் அப்புறம் என்ன, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறது, அது இல்லாமல் ஷேர் பண்ணி விடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஆம்பளப்பிள்ளையாக பிறக்கும் பண்ணி விட்டிங்கன்னா. ஆ சரி, பார்ப்போம் இந்த கேம் எல்லாம் ஏற்றுறீங்களா இல்லை நீங்கள் எஃப்எஃப் தான் விளாடுவீங்களா? கிளாஸ் கிளான்ஸு என்னன்னா மிக உயர்ந்த கேம். கிளாஸு ஃப்ரீ ஃபயர் வராததுக்கு முன்னாடி இருந்த கேம்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான். இதை தட்டிக்க ஆளே கிடையாது. இதுலேருந்து காப்பி அடித்து தான் லொட்டு லொஸ்க்கு கேரக்டர் அது இது எல்லாம் விட்றணும். என்ன பண்ணுறது? ஆஹா, பார்ப்போம். இந்த வீடியோ போட்டு அடுத்தது மொபைல் ஒன்று எடுக்கலான்ருக்கேன். போகோ M2 M3 ஏதோ ஒன்று எடுத்து ஃப்ரீ ஃபயர் போயிடுங்க. லைன் தான், நீங்கள் எல்லாம் சாட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. ஓசியில் ரூம் கார்டுனாலே எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு போயிடுவீங்க. ரூம் மேட்ச் தான் போடலான்ருக்கேன். சப்ஸ்கிரைப் மட்டும் ஜாலியாக போடலாம் வாங்க. தக்காளி ஜூஸாக போடலாம். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், எல்லாேருக்கும் விசாடி மினியான் கொடுத்துட்ருக்கோம். இவனுக்கும் விசாடி மினியான் தான். அப்புறம் இவனுக்கும் அதே தான் நினைக்கிறேன். அதே தான், அதே அது அதே தான் அதே தான். ஏன்னா இந்த வீடியோ போட்டு அது ஒரு 2 மாதமாக ஆச்சு. எடிட் பண்ணி விடுறதுக்கு வரலையும் டங்குவாரி கேஞ்சிருது. இன்னும் கொஞ்சம் பாவம் பண்ணியை பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பு, கொஞ்சம் லைக்கு, கொஞ்சம் ஷேரு இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆம்பளை பிள்ளையாக பிறக்கணும்னு சொல்கிறேன், திருப்பி திருப்ப சொல்கிறேன். அப்புறம் எல்லா வர வரம்லாம் யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரணும். சன் டிவி அந்த டிவின்ட்டு ஃபேமஸ் ஆகிட்டு நம்ம டிக்டாக் கூட ஃபேமஸ் ஆகலையா? யாராக விடுறீங்கயா? தாலியாக இருக்காதுங்கயா? ஐயன் படாப்படா ப்ரோ பிளேயர். நான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு. ஏன்னா சுயங்க யார், நம்மளாம் சுயங்க கேமர். ஓகே சரி, யார் இப்போ கேஜப் தலையா? ஓகே ஓகே. அப்புறம் இதே கிங்கு எல்லோரும் கொடுத்தாச்சு. என்ன பண்ணுறது, தக்காளி ஜூஸை படிய வேண்டிய நிலமை வந்துட்டு எல்லாம். அதாவது சொல்ல வர்றது என்னென்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. இது கேட்டாலே அடிப்பீங்களா? சரி, வேணா கொடுங்க தக்காளி ஜூஸை போடுறா. தந்தானினாரே தானி நன்னாரே ரே 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 ஹே. நானா பா, இது அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம பண்ணால் கேட்காத கேள்வி கேட்போம். நான் கமெண்ட்ஸ் இல்லை. அப்புறம் என்ன செய்தியே, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்தாச்சு. டவுன் ஹால் 10 எங்கே இருக்குது, லெவல் எங்கே இருக்குது, அது அப்பாச்சுட்டு மாற்றி மாற்றி கொடுக்குறானப்பா. இது சி வசனாலும் இதாக தொல்லை. கிளாஸாக இது அது என்ன கிளாஸாக கிளாஸ் கிளாஸாக கன்சே வருது. ஃப்ரீ ஃபயர்னா ஹேக்கரு அது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வருவானோ. போங்க, என் காசு ஃபுல்லாக போயிடுச்சு. எல்லாம் கும்ப கும்பலாக போயது பேர். இந்த சைடு இனியானு, அந்த சைடு விசாடு, ஆர்ச்சரு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஹே ஓகே பாய்ஸ், சி பாய்ஸுங்கிற பேர் கம் காய்ஸ். அதாவது என்னடா வளர்றாங்கிறியா? நம்ம என்ன பண்ணுறது? சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஒன்று விட்டு சித்தி, ஒன்று விட்டு சித்தப்பா, ஒன்று விட்டு மாமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து என்னோடய நைட் பிளான், கப்பல் பிளான். இந்த கேம் ஏற்றுனா ஜாலியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
சரி இதோட முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஓகே, நன்றி காஷ், தேங்க்யூ.